குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். NCC அமைப்பின் ஒரு மாத முகாம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த NCC மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த முகாமின் ஒரு பகுதியாக மாணவர்களின் அணிவகுப்பு டெல்லி கேரியப்பா பரேட் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் வியக்க வைக்கும் சாகசங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. सकता है अगर हम अधिकतम ऊंचाई की बात करें सतह से जमीन जमीन से इट्स स्टिल लिटेंट एंड दे आर सिक्योरिंग द एक्शंस इन द टैंक एंड BMPs दैट इज आर्मर्ड फाइटिंग व्हीकल्स एंड आर्मर्ड व्हिच इज द स्क्वाड कमांडर्स व्हिच इज द ट्रूप कमांडर्स एंड नाउ यहां अर्थ है जरा ये भी बताते चले दैट वाज शोन इन द मीन टाइम वी कैन निकाल एज वी कॉल इट दैट मींस दिस इज द பின்னர் பிரதமர் மோடி மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பேசினார். அப்போது நமது அண்டை நாடு 3 முறை இந்தியாவுடனான போரில் தோல்வியடைந்துள்ளதாகவும் அந்நாட்டை வீழ்த்துவதற்கு நமது படைகளுக்கு அதிகபட்சம் 10 நாட்களுக்கு மேல் ஆகாது என்றும் அவர் தெரிவித்தார். பல்லாண்டுகளாக நாடு நடத்தும் மறைமுக போரின் காரணமாக 1000 பொதுமக்களும் வீரர்களும் உயிரிழந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக அச்சத்தை விதைப்பவர்கள் பாகிஸ்தானில் மத சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதை பார்க்க மறுப்பதாகவும் பிரதமர் மோடி சாடினார். அவ்வாறு துன்புறுத்தப்படுவோருக்கு நாம் உதவ வேண்டாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அண்மையில் துப்புரவு தொழிலாளர் பணியிடங்களுக்கு முஸ்லீம் அல்லாதோர் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். सबसे पहले तो मैं आप